நாடாண்ட நாடார் சமுதாய உறவுகள் மேலும் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் இந்த சமுதாயத்தில் உயர வேண்டும் என்று 18-19 நாடார் சமுதாய முன்னோர்கள் நினைத்து 19 ஆரம்ப காலகட்டத்தில் நாடார் சமுதாயத்திற்கென நாடார் மகாஜன சங்கம் என்று ஒரு சங்கத்தை உருவாக்குகிறார்கள். இதுதான் நாடார் சமுதாய சங்கங்களின் முன்னோடியாகவும் தாய் சங்கமாகவும் விளங்கக்கூடிய சங்கங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த சங்கம் தொடர்ந்து சமுதாய பொருளாதாரத்திற்காகவும் சமுதாய வணிகத்திற்காகவும் கல்வி ரீதியாகவும் இந்த சங்கம் சமுதாயத்திற்காக செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தின் தேர்தல் 2022 தேர்தல் நாடார் மகாஜன சங்கம் தேர்தல் 2022 வருகிறது என்றதும் நாடார் சமுதாய மக்கள் மத்தியிலும் மற்ற மக்கள் மத்தியிலும் யார் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் யார் யார் சந்திக்கிறார்கள் என்று அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய விவாதங்களையும் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் நாடார் மகாஜன சங்க 2022 போட்டியிடக்கூடிய தகுதியான வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள் என்பதை தற்போது வெளியிட்டுள்ளார்கள். அவர்கள் யார் யார் எந்தெந்த பொறுப்புக்கு போட்டியிடுகிறார்கள் என்பதை வாருங்கள் பார்ப்போம். தலைவர் பதவிக்காக போட்டியிடுபவர்கள் வந்து BBS குருசாமி வெள்ளையன் என்பவர் வந்து போட்டி போடுறாரு. இவருடைய தந்தை பேர் வந்து சிவபாரதி நாடார், மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்தவர் இவர். அதற்கு அடுத்தபடியாக வந்து தலைவர் பதவிக்கு போட்டியிடுறவர் வந்து ஆர் முத்துசாமி நாடார். இவருடைய தந்தை பெயர் வந்து ரத்னசாமி நாடார். இவர் வந்து சென்னையை சார்ந்தவர். அதற்கு அடுத்தபடியாக வந்து பொதுச் செயலாளர், மிகவும் காரசாரமான ஒரு விவாதமாகவும் ஒரு போட்டியாகவும் ஒரு போர்க்களமாகவே போயிட்டுருக்க பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வந்து போட்டி போடுறவங்க வந்து ஜி கரிகோல் ராஜ். இவருடைய தந்தை பெயர் வந்து கணபதி நாடார், விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர். என்.ஆர். தனபாலன் ரத்ன நாடார், இவருடைய தந்தை பெயர் சென்னையை சார்ந்தவர். டி விஜயா அப்படின்றவங்க போட்டி போடுறாங்க. இவங்க தந்தை பெயர் வந்து தர்மராஜ நாடார், இவங்களும் சென்னையை சார்ந்தவர்கள். அதற்கடுத்து வந்து பொருளாளர் பதவிக்காக போட்டியிடுபவர்கள் ACC பாண்டியன், இவங்களுடைய தந்தை பெயர் வந்து சேர்ம நாடார், மதுரையை சார்ந்தவர். அதற்கடுத்தபடியாக வந்து தா பாண்டியராஜன், இவங்களுடைய தந்தை பெயர் வந்து தாளமுத்து நாடார், இவங்களும் மதுரையை சார்ந்தவர். இவங்க ரெண்டு பேர் வந்து பொருளாளர் பதவிக்கு வந்து போட்டி போடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மிக முக்கிய பொறுப்பு என்னன்னா செயலாளர்கள். இல்லை, பள்ளி செயலாளராக வந்து வேட்பாளராக வந்து டி பிருந்தா ஐசேக் என்கிற ஐசேக் முத்ராஜ், இவங்களுடைய தந்தை பெயர் வந்து திலகர் நாடார், மதுரையை சார்ந்தவர். அதுக்கடுத்து மேன்ஷன் செயலாளராக வந்து போட்டி போடுறவங்க வந்து விபி மணி பால்சாமி நாடார், அவங்க தந்தை பெயர் மதுரையை சார்ந்தவர்கள். அதுக்கடுத்து வந்து ஏவி மாரிமுத்து, அவங்களுடைய தந்தை பெயர் வந்து சுப்பையா நாடார், சென்னையை சார்ந்தவர். அச்சகம் நாடார் மகாஜன சங்க அச்சக செயலாளராக வந்து போட்டியிடுற வந்து ஆர் செல்வராமலிங்கம், இவங்க தந்தை பெயர் வந்து ராமகிருஷ்ணன், சேலம் சார்ந்தவர். அதுக்கடுத்தபடியாக வந்து அதே அச்சகத்துக்கு வந்து எஸ்ஜே கிப்சன், இவங்க தந்தை பெயர் வந்து சுகுமார் என திருநெல்வேலியை சார்ந்தவங்க. இது வந்து மிக முக்கிய பொறுப்பை சார்ந்தவங்க. இதுக்கு அடுத்து வந்து மண்டல பொறுப்பாளர்கள், அதற்கடுத்தபடியாக வந்து மாநகராட்சி செயலாளர்கள் அதற்கடுத்தபடியாக வந்து மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புக்கு போட்டியிடுபவர்கள் இப்படின்னு நாடார் மகாஜன சங்கத்தோட மற்ற வேட்பாளர்கள் பட்டியலும் இந்த வீடியோவோட இணைக்கப்பட்டிருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாக்களிக்கும் முன் சமுதாய சொந்தங்கள், சமுதாய இளைஞர்களுக்காகவும் சமுதாய முன்னோர்களுக்காகவும் சமுதாயத்தில் பொருளாளர் ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ பின்தங்கியிருக்கக்கூடிய மக்கள் மேன்மைப்பட என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள், இவர்கள் வந்தால் சமுதாயம் மேலும் உயரும் என்று நம்பக்கூடிய நம்பகத்தன்மையுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள். உங்களுடைய வாக்கு என்பது சமுதாய மக்களுடைய அடுத்த நிலையை அடையதற்கு உதவும் வகையில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நமது சான்றோர் இன சரித்திரம் நேயர்கள் சார்பாகவும் உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாக்களிக்கும் முன் சற்று சிந்தித்து வாக்களியுங்கள். யார் சமுதாயத்திற்காக பாடுபடுகிறார்கள், யார் சமுதாயத்திற்காக உண்மையாக உழைக்கிறார்கள் என்று சிந்தித்து சுய அறிவுடன்
சுய சமுதாய உணர்வுடன் சமுதாய சிந்தனையுடன் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வாக்களித்து ஒரு சிறந்த ஒரு தலைமையையும் சிறந்த நிர்வாகத்தையும் உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை இந்நேரத்தில் மறந்துவிடாமல் நாடார் என்ற உணர்வுடன் நாடாண்ட நாடார் சமுதாயம் மீண்டும் நாளாண்ட வேண்டும் என்ற ஒரு மேல்நோக்கு சிந்தனையுடன் உங்களுடைய ஒவ்வொரு வாக்குகளையும் சற்று சிந்தித்து தெளிவாக வாக்குகளை பதிவு செய்யுங்கள். பார்ப்போம் யார் வெற்றி பெறுகிறாள் என்று. யார் வெற்றி பெற்றாலும் சமுதாயத்திற்காக செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் இந்த நேரத்தில் முன்வைத்து இந்த வீடியோவை இதனுடன் முடித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைத்து வேட்பாளர் பற்றியும் சற்று தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டு வாக்குகளை சரியாக செலுத்தவும் நன்றி. நன்றி. நாடார் வாழ்க.